தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகைகளுக்கு கதாநாயகிகளாக பெரிய வாய்ப்பு கிடைப்பதில்லை. இப்போது வரை அந்த நிலை நீடித்தாலும் ஒரு சிலர் விதிவிலக்காக வருந்து வருகின்றனர். அப்படி ஒருவர் தான் திவ்ய துரைசாமி. அந்த பிரபலத்தை பயன்படுத்தி சினிமாவில் நுழைந்து திவ்யாவுக்கு முதலில் ஹீரோயின் வேடங்கள் கிடைக்கவில்லை. இவர் சிறு சிறு வேடங்களில் திரைப்படங்களில் தலைக்காட்டிய இவரை சுசீந்திரன் கதாநாயகியாக்கினார். நடிகர் ஜெய்யுடன் குற்றம் குற்றமே படத்தில் கதாநாயகியாக நடித்தார் திவ்யா. பின்னர் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் படத்திலும் நடித்தார். இப்போது மேலும் சில படங்களில் நடிக்க இவர் ஒப்பந்தமும் ஆகியுள்ளார். இந்த பிரபலத்தை பயன்படுத்தி சினிமாவில் நுழைந்த திவ்யாவுக்கு முதலில் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தற்போது இவர் மாரி செல்வராஜ் இயக்கிய வாளை படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார். இவருக்கு இது ஒரு மாபெரும் திருப்பு முனையாகவும் அமைந்திருக்கிறது. இவர் தமிழ்நாட்டின் பெரம்பலூரைச் சேர்ந்தவர். பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் செய்தி வாசிப்பாளராக தான் முதலில் அறிமுகமானார். செய்தி வாசிப்பாளராக இருந்தபோதே பார்வையாளர்களை கவர்ந்த இவர், இதனை அடுத்து இவருக்கு சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் உருவாகினர். படங்களில் நடிப்பது ஒரு புறம் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது, சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருப்பது, இதோடு ரசிகர்கள் மத்தியில் தொடர்பிலும் இருந்தார். அந்த வகையில் இவர் புகிரும் புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்து வந்தன. இவர் கவர்ச்சியான புகைப்படங்களை இணையத்தில் பதிவிட்டு தன்னுடைய ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்தார். இவருடைய தொப்புள் அழகை பார்த்த ரசிகர்கள் இவரை டெஸ்லா அழகி என்றும் ஆசையோடு அழைத்து வந்தனர். அப்போதுதான் டெஸ்லாவுக்கே இவர் பெரிய பிராண்ட் அம்பாசிடராக மாறியிருக்கிறார் என்பது பலருக்கும் தெரிய வந்துள்ளது. இவருக்கு டி ஷேப் இருக்கும் அந்த தொப்புள் அழகை பார்த்து தான் இவருடைய ரசிகர்கள் இது டெஸ்லாவின் லோகோ போல இருக்குது என்று கலாய்க்க ஆரம்பித்தார்கள். அதுவே இவருக்கு ஒரு மாபெரும் பெயராகவும் அமைந்தது, டெஸ்லா அழகி என்று கூட. தற்போது இவர் நல்ல முன்னிலையில் தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.